ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் அ பிரேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ரெசிபி குல்ஃபி. குல்ஃபி வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க, அவ்வளோ ஈஸிங்க. நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் குல்ஃபி பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா, சுகர் இல்லாமல் வெறும் நாட்டு சர்க்கரையும் பாலும் மட்டும் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது வந்து பிளெயின் மலாய் குல்ஃபி, ஓகேங்களா? ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கங்க. 1 லிட்டர் மில்க்கு ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை. ஸோ நான் வந்து இங்கே 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் மில்க்கை நான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ பாயில் பண்ணி அது வந்து ஹாஃப் ஆகணும், ஹாஃப் ஆகி நல்லா திக்காகும் கன்சிஸ்டன்சி, அந்த அளவுக்கு வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஸோ அந்த பாயில் பண்ணும்போது இடையில இடையில லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலாய் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் மில்க்லேயே ஆட் பண்ணிக்கங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பாதியாக குறைஞ்சிச்சு, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 5 minutes வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 3 to 5 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணிவிட்டு மோல்டில் எடுத்து ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா பாப்சிக்கல் மோல்டு, என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை, அதனால் வந்து நான் அந்த பாப்சிக்கலில் ஊற்றுறேன். ஸோ இது மாதிரி ஊற்றலாம். நீங்கள் குல்ஃபி மோல்டு இருந்தால் அதுலேயும் கூட ஊற்றலாம், இல்லைன்னா நார்மல் பவுல் இருக்குல்ல அதுலேயும் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாப்சிக்கல் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிக்விட் வந்து மோல்டில் ஊற்றிருக்கோம்ல, அதை வந்து ஒரு 4 to 5 hours ஃப்ரீஸ் பண்ண விடுங்க. ஸோ 4 hours கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக அதனால் செட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அன்மோல்டு பண்ணணும். ஸோ அன்மோல்டு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை வந்து லைட்டாக தண்ணியில் காமிச்சிங்கன்னா ஈஸியாக அன்மோல்டு ஆயிரும். ஸோ லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பர் ஈஸி ப்ளஸ் ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி. ஸோ நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் வெளியே சாப்பிட்றது அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வீட்லேயே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.